தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் கேட்டால் கூட நான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் என்கிட்ட பேசாதீங்க அப்படிம்பாங்க. குழந்தைங்களை வந்து பொது இடங்கள், அதாவது பொது இடங்கள் மீன்ஸ் எங்கெங்கே பொதுமக்கள் அதிகமாக கூடுவாங்களோ அந்த இடத்துக்கு அதிகமாக அழைச்சிட்டு போங்க. ஹலோ, வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு குட் மார்னிங் ஆதித்யன்ஸ்க்காக உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக வந்தாச்சு உங்களோட பக்கத்து வீட்டு பொண்ணுமாக. இன்னைக்கு சித்தா மருத்துவத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வாழ்வியல் முறையே எப்படி வந்து சேஞ்ச் பண்ணால் நம்ம எப்படி வந்து செம்ம ஹெல்த்தியாக ஹாப்பியாக வாழ முடியும் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம பேச போகிறோம். அண்ட் சித்தா மருத்துவத்தை பற்றி சொல்லணும்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்துலலாம் உணவே மருந்தாக இருந்தது, இப்போல்லாம் மருந்தே உணவாக இருக்குது. ஏன்னா நம்ம பழக்க வழக்கங்கள்லேருந்து நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாமே மாறி போச்சுல்ல. பட் நம்ம அதுக்காக தான் இன்னைக்கு சித்தா டாக்டர் சிவகுமாரை கூப்பிட்டு வந்திருக்கோம். இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி எப்படியெல்லாம் நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணால் நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓகே சார், சொல்லுங்கள் சார் உங்களை பற்றி. என் பேர் டாக்டர் சிவகுமார். தாம்பரம் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் வந்து ஒரு 13 வருஷமாக இணை பேராசிரியராக பணிபுரிஞ்சுக்கிறேன். ஸோ எங்களுடைய முதன்மையான தொழில் பார்த்திங்கன்னா தாய் மருத்துவம், தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்தை வந்து அதன் மூலமாக மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ எங்களால் இயன்ற அளவு நோய் தடுக்கிறதுக்கும் நோய் நீக்கிறதுக்கும் நாங்கள் பணிபுரிஞ்சு வர்றோம். இன்றைக்கி நான் மெயினாக உங்ககிட்ட கேட்க வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாத்துக்குமே இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன். டென்ஷன்லேயே ஓடிட்டுருக்கோம், ஒரு பிஸியான லைஃப்லேயே இருக்கும். ஓகேவா, அந்த டென்ஷனில் ரொம்ப பாதிப்படையிறது தான் எங்களோட முடி தான். ஐயோ கொட்டி போயிடுதுங்க. நாங்களாம் வந்துட்டு சின்ன வயசில் நல்லா லாங்காக அவ்வளோ திக்காக இருக்கும் என்னோட ஹேர். ஆனால் இப்போ பார்த்தா அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு, பாதி மேத்துக்கு மண்டையில் முடியே இல்லை. ஸோ இந்த மாதிரி இந்த முடி பிரச்சனையிலேருந்து இருக்கிற தீர்வு இருக்கா இல்லையா? இல்லை, முடி பிரச்சனையே ஒரு முடியாத பிரச்சனை தான் அது. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் கேட்டால் கூட நான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் என்கிட்ட பேசாதீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சில் பார்த்தீங்கன்னாக்கா வேலை பார்க்குறவங்க, வருமானம் ஈட்டுறவங்க எல்லாருக்குமே ஒரு வகையான மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த மன அழுத்தத்தினால் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா தொற்றா நோய்கள் அப்படிம்பாங்க, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லக்கூடியது. அது சக்கரை வியாதி, இதய நோய், கேன்சர், இந்த முடி கொட்டுறது, ஒபீசிட்டி, வெயிட்டு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வியாதிகள் வந்துட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு வந்து உங்களுடைய ஆதித்யா டிவி பார்க்குற மாதிரி நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கிற மாதிரி. ஆதித்யா பாருங்க, ஆரோக்கியம் பாருங்கன்னு ஒரு ஷோ சார், அதை பார்த்துருக்கீங்களா சார்? நான் பார்த்துருக்கேன் மேடம், அதே பார்த்துருக்கேன். ஸோ சிரி வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து சிரிப்பு அல்லது மனசை வந்து இதமாக வச்சுக்கிறது மாதிரி, மன அழுத்தத்தை குறைக்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னாவே இந்த தொற்றா வியாதிகளான நான் கம்யூனிகபிள் டிசீஸ், குறிப்பா நீங்க கேட்ட முடியா பிரச்சனையான முடி பிரச்சனையை தீர்க்க முடியும். எப்படி சார் எங்க முடிய பராமரிக்கிறது? அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு சொல்லுங்க எங்களுக்கு. அது சித்த மருத்துவங்கிறது பாத்தீங்கன்னாக்க மற்ற மருத்துவங்கள் வந்து எங்க மாறுபடுதுன்னா, மற்ற மருத்துவங்கள்லாம் நோய் அதுக்கான மருந்துகள் மட்டும்தான் சொல்லுவாங்க. சித்த மருத்துவங்கிறது அப்படி கிடையாது. நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்வியல் முறையையே ஒரு மருத்துவமா கொடுத்துருக்கதான் நம்மளுடைய பாரம்பரிய தமிழ் மருத்துவம். ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா. உதாரணமா பாத்தீங்கன்னா காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், நைட்டு படுக்கிற வரைக்கும் நாம் என்னென்ன செய்யணும், எது எது சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது, ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா கூட, இல்லை ஒருத்தரை மரியாதை செய்யணும்னா கூட எந்த முறையில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த வாழ்வியலையும் ஒரு மருத்துவமாக உள்ளதாக சித்த மருத்துவம். இப்போ இந்த முடி பிரச்சனையும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஷாம்பு நிறையா போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷாம்பூ, கண்டிஷனர், எத்தனை விஷயம், நிறைய விஷயங்கள் போடுறீங்க. உங்களோட வருமானத்தில் ஒரு பகுதி அதுக்குன்னே செலவு பண்ணுறீங்க, இருந்தாலும் பிரச்சனை தீரவே கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னு வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. அது பே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற விஷயந்தான். அவங்க உங்களை மாதிரி கண்டிஷனோட ஷாம்பு யூஸ் பண்ணதே கிடையாது. ஒரு ஏரிக்கரையில் உள்ள மண் எடுத்து தலைக்கு போட்டு தேய்ச்சி குளிப்பாங்க, இல்லை கற்றாழை, அது குமரி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். முடி பிரச்சனை ஆண்களுக்கு இருந்தால் கூட அது பெண்களுக்கு உள்ள பிரச்சனையாக தான் பார்க்கப்படுது சமூகத்தில். அப்போ அந்த முடியை பாதுகாக்கிறதுக்கு வந்து வெறும் சோற்று கற்றாழை எல்லா ஏரியாவிலையும் கிடைக்காது நமக்கு. ஆலோவேரா அந்த ஜெல் மட்டும் ஒரு சின்ன ஒரு கப்பில், ஒரு பிளாஸ்டிக் கப்பில் கொஞ்சம் மண் வச்சு வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக் வளர்ந்து வரக்கூடிய செடி தான் அது. அது பேரே குமரின்னா சொல்லுவாங்க சங்க இலக்கியங்களையும் தமிழ் மருத்துவத்திலையும். அதனுடைய சோற்றுக்கட்டை சோறு மட்டும் எடுத்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிஷனர் போட்டு ஷாம்பு போட்டு எந்த அளவுக்கு ஃப்ரீ ஹேர் கொண்டு வரீங்களோ இதே ஷைனிங் இதே எல்லாமே கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் கிடைக்கும் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த முடிக்கான வாழ்நாள் அது லைஃப் வந்து அதிகமாகும். இப்போ நீங்கள் போடக்கூடிய இந்த நவீன உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய கண்டிஷனர் ஷாம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த முடியோட கருப்புத்தன்மையை வந்து நமக்கு இழந்துடும். நம்ம ஒரிஜினாலிட்டி போயிடும். இந்த நேச்சுரலாக ட்ரெடிஷ்னலாக பயன்படுத்தக்கூடிய இந்த நேச்சுரல் ஹேர் ஷாம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரீ ஹேர் கிடைக்கும் நமக்கு, அழுக்கு எதுவுமே இருக்காது, ப்ளஸ் அந்த முடியோட கருப்பு ஒரிஜினாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ண முடியும்.
ஸ்பெஷல் சில பேரோட வீட்ல பார்ட்டி எல்லாம் வந்து நிறைய இந்த சின்ன வெங்காயம் அத இதன் போட்டு அரைச்சு ஒரு எண்ணெய் பண்ணுவாங்க இல்லையா அந்த செம்பருத்தி அதெல்லாம் போட்டு சோ அது பெஸ்டா எது பெஸ்ட் அது நம்மளுடைய பாரம்பரிய நேட்டிவ் மெடிசன் சொல்லுவாங்க இப்படி கேட்டிங்கல செம்பருத்தி போறது இந்த மரிக்குளந்து போடுவாங்க வெந்தயம் போடுவாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா சித்த மருத்துவர் ஒரு அறிவியல வந்து பிரதிபலிக்கிற மருத்துவம் இருக்கும் சிம்பிளா சொல்ல போனா நாங்க வந்து நோயை கணிக்கிறதுக்கும் அந்த நோய்க்கு மருந்து கொடுத்து முன்னேற்றத்தை அடையாளம் காண்றதுக்கும் வாத பித்த கவம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூன்று நாடிகளை தான் எடுப்போம் இதில் பித்த நாடின்னு சொல்லக்கூடிய வந்து நம்மளுடைய பாடி ஹீட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி உள்ளது உடம்பு சூடு அதிகமாகச்சுனாக்க தோல் மற்றும் முடியில் உள்ள தண்ணிச்சத்து எல்லாமே ட்ரை ஆயிரும் ஸோ ட்ரை ஆகும்போது என்ன ஆகும்னாக்க ஒரு செடிக்கு சரியான தண்ணி கிடைக்கல அப்படின்னா அது எப்படி பட்டு கருகி வீணா போகுதோ அதே மாதிரி தான் முடியுமே முடி உடைய ஆரம்பிச்சு ட்ரை ஸ்கின் ட்ரை ஹேர் பிளஸ் ஹேர் ஃபால் எல்லாமே வந்து அந்த ஹீட் பித்தத்தை தொடர்ந்து வரக்கூடியது தான் அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த செம்பருத்தி மருதாணி வெந்தயம் மரிக்கொழுந்து இதெல்லாம் தேங்காய் நெல்லை போட்டு இல்லை நல்ல நெல்லை போட்டு வெயிலில் வச்சுட்டு அதனுடைய சத்துக்களை எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கிடும் அந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது இந்த பித்தம் குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் அண்ட் ஹேரில் உள்ள அந்த ஈரப்பதத்தை வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல பயிருக்கு தண்ணி தேவையான அளவு ஈரப்பதம் கிடைச்சா எப்படி வளருமோ அதே மாதிரி நல்லா வளர்ந்துட்டு இருக்கும் இதுக்கு நீங்கள் ஸ்பெஷல் கேர் எதுவுமே எடுக்க முடிய கிடையாது ஓகே ஸோ எதுனாலும் ஓகே எந்த எண்ணெய்னாலும் ஓகே இல்லை சுத்தமான தேங்காய் நல்லா அதுவும் ஃபைன் தான் தமிழ் தமிழர்களுக்கான உள்ள எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் தான் அதனுடைய பேர்லேயே இருக்குது நல்ல எண்ணெய் சரி குட் ஃபார் ஹெல்த் நீங்கள் எக்ஸ்டர்னலாக தலைக்கு தேய்க்கிறது மட்டும் கிடையாது சமையலுக்குமே நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாம் அது ஒன்று பார்த்தீங்கன்னா விட்டமின் இன்னு ஒரு சத்துதல் இருக்குது முடிக்கு வந்து தேவையான குரோத்துக்கு தேவையான விட்டமின்ஸ் அதிகமாக உள்ளது வந்து விட்டமின் இ தான் ஸோ நம்மளுடைய பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணாங்கனாவே பழைய காலத்தில் வந்து உளுந்தங்களி அல்லது கருங்குருவி அரிசி மாதிரி செஞ்சு இல்லை நாட்டுக்கோழி முட்டை கூட நல்லெண்ணெய் கலந்து கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு என்னென்னா இந்த உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக செக்ரேட் ஆகணும் அடுத்து அவங்க வந்து தாய்மை நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு தேவையான ஒரு உடல் அமைப்புகள் எல்லாமே மாறணுங்கிறது தான் அந்த விட்டமின் இக்கும் அந்த ஹார்மோனல் பேலன்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் தான் முடி ஹேர் ஃபால்க்கும் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் இது பிரச்சனையே வர மாதிரி இருக்கும் அப்போ விட்டமின் இ அதிகமாக உள்ள நல்லெண்ணெய் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பட்சத்தில் வந்து உடம்பே ஆரோக்கியமா பார்க்க முடியும் முடி கொட்டுறதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இளநரை வருது இல்லையா சின்ன வயசுலயே வந்துட்டு வெள்ள முடி வருது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது எப்படி சரி பண்றதுங்க சார் அது பேர்ல இருக்கு இளநரைனா சின்ன வயசு குழந்தைகள் வரக்கூடியதுதான் இப்ப பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் 80 வயசு 90 வயசு 102 வயசுல கூட கண்ணாடி போட்டுக்க மாட்டாங்க முடி வயசுனால கொஞ்சம் நிறைச்சிருக்கும் இன்னைக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா 6வது கிளாஸ் 7வது கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களே பாத்தீங்கன்னா எல்லாருமே கண்ணாடி போட்டிருக்காங்க இதுல ஒரு ஒற்றுமை எந்த புட்டி போட்டாலும் சரிதான் மேக்சிமம் பாத்தீங்கன்னா கண்ணாடி போற எல்லாருக்குமே முடி நிறைச்சிருக்கும் ஸோ ஒரு தொடர்பு வந்து கேட்டீங்கனாக்க எங்களுடைய மருத்துவத்தில் எண்ணெய் குளியல் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சொன்னவங்களுக்குன்னா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம்னாக்க சர்வ அங்கத்தில் உள்ள நோய்களுமே போற மாதிரி இருக்கும் தலை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலமா நம்ம கண்ணை பாதுகாக்க முடியும் அப்போ இளநரை பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய அது இந்த கொரோனா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கம்ப்யூட்டரை கட்டி அழுகிற மாதிரி ஆளுக்கு எந்த வகுப்பு குழந்தையாக இருந்தாலுமே ஒரு மொபைல் வச்சுருக்காங்க லேப்டாப் வச்சுருக்காங்க டெஸ்க்டாப் வச்சுருக்காங்க இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அதுலேருந்து வரக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் ஹீட்டு வந்து இந்த இளநரைக்கு ஒரு காரணமாக இருக்க மாதிரி இருக்குது அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க ஹேர் வைஸ் சொல்கிறேன்னா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வைக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டாக்கா சத்தான உணவுகள் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலை இப்போ நம்ம என்னோடய அப்பா அம்மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி வந்து வார வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாடி இருப்பாங்க வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் கீரை கண்டிப்பாக சாப்பிட்டாகணும் ஏதோ ஒரு பயறுகள் வந்து பாசிப்பேர் தட்டைப்பேர் கொண்டக்கடலை வேர்க்கடலை ஏதோ ஒரு தானிய வகைகள் வந்து வேக வச்சு கொடுத்துருப்பாங்க வாரத்தில் 1 நாள் அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்து கசப்பு உள்ள பாகக்காய் அல்லது வெந்தயக்கீரை இல்லை அகத்திக்கீரை ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த கசப்பு வந்து உடம்புல உள்ள டாக்ஸிசிட்டி எல்லாமே ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னொன்று இந்த கீரைகள் எல்லாம் நம்ம சாப்பிடும்போது முடி வளர்ச்சிக்கு தேவையான நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான இரும்பு சத்து நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தோர்ப்பு சுவை உள்ள உணவுகள் நம்ம நிறைய வீடுல செய்யவே மாட்டுறாங்க எனக்கு தெரிஞ்ச ஸ்கூலுக்கு அப்புறம் இப்பதான் இந்த துவர்ப்பு அப்படிங்கிற வார்த்தையே நான் கேட்கறேன் நினைக்கிறேன் ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி அறுசுவைகள் அதெல்லாம் என்னென்ன நம்ம படிச்சிருப்போம் சுவைகள் மட்டும் படிச்சிருப்போம் அதனுடைய பயன்பாடு உணவுல இருக்கு அப்படின்னு தெரியும் தமிழருடைய மரபே பாத்தீங்கன்னாக்க அறுசுவை விருந்து தான் சொல்லுவாங்க நம்ம ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் போனோம்னா கூட இந்த கசப்பு சுவை வைக்க மாட்டுறாங்க ஓ அங்கேயும் இல்ல இல்ல எங்கேயுமே இல்ல ஆக்சுவலா கசப்புமே நம்மளுடைய சாப்பாட்டுல வந்து நிக்கணும் நீ எடுத்து பாருங்க நல்லா திருப்தியா சாப்பிட்டோம் அப்படின்னா கசப்பு நீங்களும் அவளை சாப்பிட்ட உணவுகளை மட்டும் தான் திருப்தியா சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோம் கசப்பையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க நீங்க அப்பதான் உங்களுக்கு அது ஒரு முழுமையை வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்ப குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த உணவுகளை கொடுக்கறது மூலமா கீரைகள் கொடுக்கறது மூலமா அதுல உள்ள இரும்பு சத்துக்கள் நிறைய கிடைக்கும் அதுல உள்ள விட்டமின்ஸ் நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது மூலமா ஏற்கனவே சொன்னபடி முடி தோல்ல உள்ள அந்த ஈரப்பதத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும்
ஸோ இந்த விஷயங்கள் கரெக்டாக குழந்தைங்களை வளர்ப்பு முறையில் கொண்டு வரக்கூடிய பட்சத்தில் கண் கண்ணாடி போகிறத அவாய்ட் பண்ண முடியும், இல்லை சின்ன வயசுலேயே முடி நரைக்கிறத அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மருந்துகள் இல்லாமல் பழக்கவழக்கத்தினால சரி பண்ண மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். குழந்தைங்களை வந்து பொது இடங்கள், அதாவது பொது இடங்கள் மீன்ஸ் எங்கெங்கே பொதுமக்கள் அதிகமாக கூடுவாங்களோ அந்த இடத்துக்கு அதிகமாக அழைச்சிட்டு போங்க. ஏன்னா ஸ்கூல் குழந்தைங்களே சொல்கிறாங்க நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், டென்ஷனாக இருக்கேன், வராத. ஏன் யார்கிட்ட சொல்கிறேன், அப்பா அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்க. ஸோ அந்த விஷயத்தில் மாற்றணும் அப்படின்னா பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய ஒரு பூங்கா, கோயில், குளம் சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு கூட்டு போகிற பட்சத்தில் எங்கேயுமே போக முடியலையே சார். இது இந்த கொரோனாவும் என்னோட பார்வையில் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா உயிர் சேதம் வருது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இயற்கை நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் உலகத்தில் இது கடவுள் அனுமதிச்சிருக்காரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஒன்று நம்ம இயற்கையை விட்டு ரொம்ப தூரம் விலகிட்டோம், இயற்கையை மதிக்கலை, இல்லை நம்மளுடைய வாழ்வியல் முறை ஃபுல்லாக மாறிடுச்சு, நோய்க்கான வழிமுறையை தேடி போயிட்டு இருக்கோம், இதுலேருந்து ஒரு முற்றுப்புள்ளி வரணும்னா மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த லாக்டவுன் போட்ட டைமில் பார்த்தீங்கன்னாக்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள மரங்களில் கூட பறவைகள் நம்ம பார்த்தோம். நம்ம அந்த நான் சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு லாக்டவுன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள மரங்களில் கூட நிறைய பறவைகள் நம்ம பார்த்தோம். அப்போ இதனால் வரைக்கும் இந்த பறவைகள் எங்கே இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னாக்கா நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக போயிருந்துச்சு. ஸோ எல்லா சீவராசிகளும் ஒரே இடத்துல வாழ்ந்தால் தான் அந்த அமைப்பு வந்து தகவமைப்பு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய வரக்கூடிய நோய்களுக்கு காரணம் நம்ம மட்டும் கிடையாது, நம்மளுடைய நம்ம சார்ந்தருடைய இயற்கையை நம்ம பாதுகாக்கிறது ஒரு முக்கியமான ஒரு சூழலை வந்து அமையும். லாக்டவுனுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெயிலோடு விளையாடி ஓடி இருந்துட்டு இப்போ வந்து ஏசியோடய ஓடி விளையாண்டுருக்கோம் அப்படின்னு. ஆமாம், அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை அந்த மாதிரி உள்ள பெரிய நகரங்களோட வாழ்வியல் முறை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்ட இதே கேள்வி தான், விட்டமின் டி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கால்சியம் டேப்லெட் எடுக்கிறேன், எனக்கு எலும்பு தேய்மா ஆச்சு, கழுத்து எலும்பு தேய்மா, வயசு என்னப்பா 20+ 30+ எந்த டாக்டர் கிட்ட போனாலுமே அவங்க வந்து நம்ம மெயினாகவே இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு, ஸோ அதுக்கு அந்த வாரத்துக்கு ஒருக்க ஒரு மருந்து எடுப்பாங்களா, அதை ஒரு 6 weeks எடுத்துக்கோங்க, 6 months எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இது அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், உங்கள் தாத்தா பாட்டி இல்லை உங்கள் அப்பா அம்மா எந்த வயசில் விட்டமின் டியை பற்றி யோசிச்சிருப்பாங்க. காரணம் என்ன, அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் எல்லாமே சூரிய வெளிச்சம் படுற மாதிரி இருக்கும். நம்ம யாருமே கார்ல ஏறுமா ஃபுல்லாக ஏசி, வீட்டுக்கு வந்தால் ஏசி, ஸ்கூலுக்கு போனால் ஏசி, எல்லா இடத்துலையும் ஏசிலேயே இருக்கும். விட்டமின் டிங்கிறது வந்து நீ மாத்திரை கொடுத்து சரி பண்ணக்கூடிய ஒரு நோய் கண்டிஷனே கிடையாது. நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் அதிகமாக எக்ஸ்போசர் ஆனீங்கன்னாக்க நம்முடைய தோல் அல்லது தோலோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய 7 dehydro கொலஸ்ட்ரால் ஒரு வேதிப்பொருள் இருக்கும், அதுதான் அந்த விட்டமின் டியோட உற்பத்திக்கான மூலப்பொருள், அது அப்படியே விட்டமின் டியாக கன்வெர்ட் ஆகிடும் அது. ஸோ நம்ம வெயிலே போகவே இல்லை அப்படின்னா நமக்கு வந்து விட்டமின் டி குறைபாடு வரத்தான் செய்யும். இதுக்கான உணவுப் பொருள்கள் கொஞ்சம் கொடுத்தா கூட ஓரளவு மேனேஜ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரண்டை, நிறைய பேர் பிரண்டை துவையில் இப்போ ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். பிரண்டையில் தான் நேச்சுரல் கால்சியம் வந்து நிறைய இருக்குது, விட்டமின் டியோட ரோல் வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி மேனேஜ் பண்ணுறது தான். ஸோ பிரண்டை துவையில் நம்ம நிறைய எடுத்துக்க முடியும். இன்னொன்று உளுந்தம் கஞ்சி சொல்லுவாங்க, உளுந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கடைகளில் சாப்பிடக்கூடிய வடைகள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளார உளுந்து மாவு மாதிரி இருக்குது, வெளியில் ஒரு லேயர் போட்டு சிமெண்ட் போட்டு பூசணும் கோட்டிங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக உளுந்த வடைங்கிறது பேரே மெது வடைன்னு சொல்லக்கூடிய அவ்வளோ சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த உளுந்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் அண்ட் விட்டமின் டி அண்ட் கால்சியம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உளுந்த கஞ்சி, உளுந்த வடை, உளுந்த சாதம் இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எடுக்கக்கூடிய பட்சத்தில் அதிகமாக வெயிலில் போகக்கூடிய பட்சத்துலேயும் நம்ம வந்து விட்டமின் டி குறைபாடத்தை அவாய்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் நடுவில் வந்து இந்த பித்தம் பற்றி சொன்னீங்கல்ல, அது எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணணும் அண்ட் எந்தெந்த ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணால் பித்தத்தை அவாய்ட் பண்ணலாம்? பித்தங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தர் பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும், எங்கள் மாதிரி ஆள் ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். இல்லை ஒரு சாதாரண பொதுமக்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ ஒருத்தர் ஒரு சேரில் உட்காந்து எந்திரிக்கிறாங்கன்னா பக்கத்தில் போய் கை வச்சு பார்த்தீங்க அந்த இல்லை அவங்க உட்காந்த இடத்துல நீ உட்காந்திங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அவங்க உடம்போட ஹீட்டை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இல்லை கருப்பு கண்ணுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்ல கருப்பு கருப்பு அடித்தது மாதிரி, இல்லை சின்ன சின்ன சுருக்கங்கள் இருக்க மாதிரி இருக்கும். இல்லை நைட்டு தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா தூக்கம் போயிடும், கண்ணு விழிச்சிருவாங்க, எந்திரிக்க முடியாது. இதெல்லாம் வந்து பித்தத்தினால் வரக்கூடிய ஒரு புரிவினை மாதிரி சொல்ல முடியும். இல்லை யூரின் போகிறாங்கன்னா ஒரு மாதிரி நீர் எரிச்சல் மாதிரி, இல்லை நீர் கடுத்து போகிற மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் மேனேஜ்மெண்ட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உடம்பு வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணணும். அது குடிக்கக்கூடிய தண்ணி ஆகாரங்கள், நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறி, நீர்ச்சத்துள்ள காய்கறி, வாழைத்தண்டு, வெள்ளரிக்காய், முள்ளங்கி, நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், வாழைத்தண்டு, வெள்ளரிக்காய், முள்ளங்கி, தர்பூசணி, வெண்பூசணி, மஞ்சள் பூசணி, சின்ன வெங்காயம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா குளிர்ச்சி தரக்கூடிய உணவு வகைகள். இது நம்ம சாப்பாடு நிறைய செய்யக்கூடிய பட்சத்தில் வந்து நம்ம உடம்புல உள்ள பித்தம் குறைஞ்சிடாது. இப்போ டீலெல்லாம் பித்தம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அப்போ அதை அவாய்ட் பண்ணுமா? ஏன்னா டீ நல்லது சொல்லுவாங்க. ஓகே, டீ அவாய்ட் பண்ணலாம், குடிக்கவே கூடாது அந்த மாதிரி. குடிக்க நீங்கள் கேட்க போகிறது கிடையாது, குறைச்சிக்கோங்க. என்னென்னா நமக்கு இது நல்லது இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அதே நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க பதிலாக எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ குறைச்சிக்கோ. என்னென்ன ஃபுட்டு இப்படி குறைக்க முடியும் சார்? குறைக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக டெய்லி காலையில் எந்திரிச்சோனையும் ஒரு நெல்லிக்காய்
ரெண்டு பீஸ் பூண்டு ஒரு துக்கு ஒரு துணுக்கு இஞ்சி இது மூணையும் போட்டு ஜூஸ் மாதிரி அடைச்சு குடிச்சு பாருங்க எம்டி ஸ்டொமக்கில் ஓகே மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த ஹார்ட் அட்டாக் லைக் கேன்சரஸ் இன்சிடென்ட்ஸ் அதிகமாயிட்டே போகுதுல்ல அந்த நோய் வராமல் தடுக்க முடியும். அடுத்து மஞ்சள், மஞ்சளை பொறுத்தவரை நான் பொதுமக்களை சொல்ல ஒரே ஒரு விஷயம், தயவு செஞ்சு இந்த மளிகை சாமான்ல வந்து மஞ்சளோ மிளகாயோ மல்லியோ வாங்கி நீ அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மஞ்சள் எவ்வளவு தூரம் நீ பயன்படுத்துறீங்களோ அவ்வளவு தூரம் நமக்கு வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். ஒரு நிறைய ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு என்னன்னா சவுத் இந்தியன் பர்டிகுலர் தமிழ்நாடு கேரளாவில் வந்து குடல் சார்ந்த கேன்சர் நோயோட எண்ணிக்கை வந்து கம்மி அப்படிங்கிற ஒரு ஸ்டடி சொல்றாங்க. காரணம் என்னன்னா நம்ம செய்யக்கூடிய சாம்பார் தான், அதுல செய்யக்கூடிய மஞ்சள் பொடி தான். ஸோ இவ்வளோ தூரம் மகத்துவம் உள்ள அந்த மருந்து பொருள் நம்ம உணவாகவே எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அதை நம்ம பாரம்பரியமாக கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் நோய் தாக்கத்தை அவாய்ட் பண்ண முடியும். ஓகே அண்ட் நீங்கள் ஃபுட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு நெக்ஸ்ட்டு கேட்க வேண்டிய விஷயம் இந்த நான்வெஜ், அதை எப்படி கரெக்டாக எடுத்துக்கணும்? ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்துட்டு நான்வெஜ் இந்த டைமில் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது இன்னைக்கு எடுத்துக்கிட்டா நாளைக்கு எடுக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதை என்ன ஃபாலோ பண்ணுவோம் சார்? நான்வெஜ் நமக்கு தேவையான ஒரு உணவு தான் அது. அதுலேயுமே இன்னைக்கு கடையில் கிடைக்கக்கூடிய நான்வெஜோட தரம் வந்து வேற மாதிரி இருக்குது. ரொம்ப தரமாக உள்ள நான்வெஜ் அது வந்து மட்டனோ சிக்கனோ அல்லது கடல் உணவு தரம் எடுத்துக்கலாம். அதுலேயே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கடல் சீ ஃபுட்டு மீன் நண்டு இறால் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான் அவங்களுக்கு, அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய இந்த ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இருக்கும். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எங்கள் சித்த மருத்துவத்தில் ஒரு குறிப்புன்னு உண்டு, முதல் நாள் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது இன்றைக்கி சமைச்ச உணவு அதாவது பர்டிகுலர் நான்வெஜ் ஃபுட் வந்து எவ்வளோ தான் டேஸ்டி ஃபுட்டாக இருந்தாலுமே நாளைக்கு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு உண்டு. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இரவு நேரத்தில் வந்து நைட்டு நம்ம டின்னர் வந்து மேக்ஸிமம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னாக்க நைட்டு ரெண்டு வாழைப்பழம் ஒரு கப்பு பால் அவ்வளோதான் சாப்பிடுவாங்க. நம்ம என்னென்னா மதியம் சாப்பிட்ற அளவுக்கு நைட்டு சாப்பிட்றோம், ஏன்னா சாப்பிடப்படுத்தவும் டைஜஸ்ட் ஆகாது டைம் இல்லை நமக்கு. ஸோ அதனால் வந்து இரவு நேரங்களை நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கிறலாம், முதல் நாள் சமைத்த நான்வெஜ் அடுத்த நாள் சாப்பிட அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுல கடல் உணவுகள் வந்து ரொம்ப சிறப்பானது. ஃபேஸ் அப்படியே க்ளோயிங்கா அழகு பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? எஸ்பெஷலி இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து எப்படி சார் போகுறது? நல்லா சிரிச்சுக்கிட்டே இருங்கம்மா, சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அழகு நீங்க கேக்குறீங்களா அந்த பொலிவா இருப்பீங்க. யாரை பார்த்து யார் உங்களை பார்த்தாலும் அவங்க உங்களை பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு வர மாதிரி இருக்கும். பிம்பிள்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா முகப்பருவு வந்து நார்மலாக வந்து அந்த வயசு பருவ வயசு சொல்லக்கூடிய டைமில் வரக்கூடியது தான், அதையுமே நம்ம மேனேஜ் பண்ண முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டு க்ரீமையும் மூஞ்சில் பூசுவாங்க, நீ எதுவுமே போட வேண்டாம் சரிங்களா, அடிக்கடி முகம் மட்டும் கழுவிட்டே இருங்க. நீ ஒவ்வொரு கோட்டி ஒவ்வொரு ஆயின்மெண்ட்டையும் ஒவ்வொரு க்ரீமையும் மேலே போட போட அந்த தோலில் செக்ரீட் ஆகக்கூடிய அந்த எண்ணெய் பசை அல்லது வாட்டர் டிசர்ஜ் எதுவுமே வெளில வராது, அதுதான் முகப்பருவம் அவங்களுக்கு வந்து வெளில வர மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 20-25 டைம் முகம் மட்டுமே கழுவிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வரணும்னு பாதுகாப்பு. சார் காலையில் வெளியில் போனால் அதுக்கு ஒரு க்ரீம், ஈவினிங் ஒரு க்ரீம், சன்ஸ்கிரீன் அண்ட் நைட்டு தூங்கும் போது கூட நைட் க்ரீம் எனக்கு கொடுத்துட்றாங்க. நான் நினைக்கிறேன் நீங்கள் பைசா நிறையா வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா. என்ன சொல்லலை எல்லாருமே நான் சொல்கிறேன். சரி அப்போ நைட் க்ரீம்லாம் அப்போ அவாய்ட் பண்ணுவோம். நைட் எதுக்காண்டி போடுறீங்க? ஒரே ஒரு க்ரீம் நான் அட்வைஸ் பண்ணுறேன். ஓகே நைட்டு படுக்கும்போது நல்ல குவாலிட்டி சாண்டல் வாங்கி வச்சுக்கோங்க. அதை ஜஸ்ட் தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி முகத்தில் பூசிட்டு படுக்கலாம். சந்தனம் இல்லை எனக்கு சந்தனம் பூசி ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னாக்கா நல்ல குவாலிட்டி வெண்ணெய் பட்டர் வாங்கிக்கோங்க. அதை நீங்கள் எப்போ வேணாலும் போடலாம் முகத்தில். இந்த ரோஸ் வாட்டர் அதெல்லாம் சார் வேண்டாமா? ஒன்று சந்தனம் அல்லது வெண்ணெய் பூசுங்க. வெண்ணெய் பூசினீங்கன்னாக்கா அந்த நீங்கள் கேட்டிங்களே ஃபஸ்ட்டு முகம் பொலிவாக இருக்குமானு, இந்த ஃபோல்டு எல்லாமே நல்ல மினுமினுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இப்படி திரும்பும்போது சிரிக்கும் போதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். சந்தனம் பூசுறதுன்னு கேட்டிங்கனாக்க இந்த தோலில் வரக்கூடிய சுருக்கங்கள் சின்ன சின்ன கரும் புள்ளிகள் இது எல்லாமே போயிடும். லேடிஸ் அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன நலுங்கு மாவு அல்லது மஞ்சள் போட்டு குளிக்க பழகிக்கோங்க. மஞ்சள் வாங்குங்க சரியா, அதை போட்டிங்கனாவே உங்களுக்கு முகம் பொலிவு கிடைக்கும், மங்க மகாலட்சுமியாக இருக்க முடியும். உங்கள் பேர் ஓகே. ஸோ இப்போ மெயினாக கம்மிங் டு த பாயிண்ட், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்துக்குமே நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா? ஸோ டக்குன்னு அதை வந்து குறைய டக்குன்னு டென்ஷன் ஆகுமோ டக்குன்னு எதர் வந்துட்டு நம்ம கூட இருக்கவங்களோட டென்ஷன் குறைக்க இல்லை நம்மளோட டென்ஷனே குறைக்க டிப்ஸ் ஏதாவது இருக்கா? அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணி தான் அமிர்தம் சொல்லுவாங்க. ஓகே ஜஸ்ட் ஒரு கப் தண்ணி குடிங்க, குடிக்கிற டைம்ல வந்து மைண்ட் மாறும். என்ன சார் இப்படி சிம்பிளான டிப்ஸ் நான் கேட்டது இல்லையா? நானும் எத்தனையோ பேர்த்துக்கு இந்த கேள்வி கேட்டிருக்கேன், ஆனால் தண்ணி குடிங்கன்னு யாருமே ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா கோவப்படுறீங்க யாராவது கோவப்படுத்திட்டாங்க அப்படின்னா ஒரு கப்பு தண்ணி மட்டும் குடிங்க. அந்த தண்ணியுமே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்க ஒரு ஹெல்த்தி வாட்டர்ஸ் நான் சொல்கிறேன், வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாட்டர் பாட்டில் கொண்டு போனாலுமே கொஞ்சம் சீரகம் மட்டும் உள்ளே போட்டு வச்சுங்க.
சீரகம்னாவே சீர்கூட்டல் அகம்னு சொல்லுவாங்க. அகம்னா உள்ளர, உள்ள உள்ளதை சீர்படுத்த கூடியது. அது நிறைய பேர் பார்த்தோன்னா வாயில இருந்து மலவாய் வரைக்கும் உள்ள ஜீர சீரண பாதையை சரிப்படுத்த சொல்லுவாங்க. இந்த டென்ஷன் மன அழுத்தம் அதுவும் உள்ளார உள்ள அழுத்தம் தான் அது. ஸோ அகத்தையை சீர்படுத்த கூடியதான். ஜீரா வாட்டர் குடிச்சுக்கலாம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா கருங்காலி தண்ணி சீரக தண்ணிலாம் கொடுப்பாங்க. சார், ஆனால் அந்த சீரக தண்ணியே இப்போ ஓவர் நைட் ஊற வச்சு காலையில குடிச்சா ஒரு டம்ளர் குடிச்சா போதும் அப்படிங்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லையா? ஃபுல் டே எடுத்துக்கலாம். ஃபுல் டே எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. இல்ல நெல்லிக்காய் இருக்குல்ல, நெல்லிக்காய் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வாட்டர் பாட்டில் குடிச்சுங்க. அதெல்லாம் கொதிக்கவே வைக்க வேண்டியது இல்லை, சும்மா அது ஆட்டோமேட்டிக்கா அது அது எக்ஸ்ட்ரா எடுத்து வந்து அது வந்துகிட்டே இருக்கும். அதனால இனிப்பு புளிப்பு துவர்ப்பு எல்லாம் கலந்து வந்துட்டு இருக்கும். அந்த தண்ணி இந்த மாதிரி மூலிகை தண்ணி குடிச்சிங்கன்னாக்கா அடுத்த செகண்டே நீ வந்து கொஞ்சம் கூலாக முடியும். அதுக்கு வந்து சீரக தண்ணி, நெல்லிக்காய் தண்ணி, வெட்டிவேர் அல்லது ஏலக்காய் நச்சு போட்ட தண்ணி, இந்த மாதிரி மூலிகைகள் போட்டது எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா தினமும் காலையில் நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு சொன்னேன் நெல்லிக்காய் இஞ்சி பூண்டு வந்து அரைச்சு ஜூஸ் குடிச்சிங்கன்னு சொல்லி, நைட்டு படுக்கும்போது ஒரு 2 டீஸ்பூன் வெறும் கடுக்காய் பொடி மட்டும் ஒரு 200 ml 300 ml தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் கடுக்காய் குடிச்சு பாருங்க, கடுக்காய் தண்ணி குடிச்சு பாருங்க. அது ஒரு வகையான நமக்கு வந்து மனசுக்கு அமைதியை தர மாதிரி இருக்கும். இன்னொன்று நமக்கு மலச்சிக்கல் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறது ஹெல்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். தண்ணி குடிக்கிறது ஒரு டிப்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இப்போ இந்த இப்போ நீங்கள் என்னை கோவப்படுத்தினு வச்சிங்களேன், நான் மீடியாவுக்கு மட்டும் எதுவும் பண்ண முடியாது, ஜஸ்ட் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ரெண்டு கையிலுமே கவுண்ட் பண்ண முடியும். இது வந்து ஒரு வகையான முத்திரை, அதாவது தவம் இருக்கும்போது ப்ரேயர் பண்ணும்போது செய்யக்கூடிய ஒரு வகையான சித்தமருத்துவம் சொல்லக்கூடிய ஒரு முத்திரைகள் தான் அது. நான் ஒன்று நம்பர் சொல்லி கவுண்ட் பண்ண முடியும், இல்லை என்னுடைய பேரையே சொல்லிக்க முடியும், சிவகுமார் 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 சொன்னாக்கா என் பேரை நான் கோபமாக சொல்ல மாட்டேன்ல. ஓகே, என் பேரை கோபமாக சொல்ல மாட்டேன். பிடிச்ச வார்த்தை நம்ம பேர் தானே. அப்போ இல்லையா, எனக்கு பிடிச்ச கடவுள் பேரை வந்து நான் சொல்லிட்டு இருக்க முடியும். ஸோ கவுண்டிங் அல்லது நம்ம நேம் ரிப்பீட் பண்ணுறது அல்லது நம்ம பிடிச்ச கடவுளுடைய பேரை சொல்கிறது நம்மளுடைய மனசை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்தும். இல்லை நீங்கள் ஒருவேளை வீட்டில் இருக்கீங்க, கிச்சனில் நிற்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு ஷாப்பில் நிற்கிறீங்க அப்படின்னா ஒரு ஏலக்காய் மட்டும் வாயில் பிடிச்சி பண்ணுங்க. ஏலக்காய் இது ஒரு புது டிப்ஸ் தான் உங்களுக்கு. ஏலக்காய் வாயில் போட்டிங்கன்னாக்கா ஏலக்காய் வாயில் போட்டிங்கன்னாக்கா அப்படி ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கடிச்சவங்க உங்க மைண்ட் டோட்டலாக வெளில வந்துடும். ஸோ ஏலக்காயை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்ன பிரச்சனை, என்ன ஸ்ட்ரெஸ், அது வாயில போட்டு அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருவோமா? ஆமா, இப்படி யோசிப்பீங்க. நீங்க இது ஏலக்காய் சாப்பிட்டுக்கும் மலையிட யோசிப்பீங்க. இல்ல, எனக்கு சாப்பிட்டு பாருங்க, ஃபுட்ல ஆட் பண்றதே வந்து எனக்கு பிடிக்காது. நான் யோசிச்சேன் எப்படி நான் சாப்பிட்டா கண்டிப்பா நீங்க ஏலக்காய் வாயில போட்டு சாப்பிட்டு பாருங்க. அந்த ஏலக்காய் விதையோட சாப்பிடணும். நீங்க ஒரு டைம் கடிக்கும் போதே உங்க மனசு வேற இடத்துக்கு மாறிடும். இன்னொரு விஷயம், யார்கிட்ட எதை எதிர்பார்க்காதீங்க. யார்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அது கிடைக்காத பட்சத்துல வந்து டிசப்பாயிண்ட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நோ டிசப்பாயின்மெண்ட். நிறையா எல்லாத்துக்குமே தேவைப்படுற விஷயங்கள் நிறையா சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக உங்கள் கூட நான் பேசிட்டு நான் எனக்குள்ளேயே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இனிமே வந்து எல்லா தண்ணிலையும் ஜீரா போட்டு வச்சுக்க போகிறேன், கவுண்ட் பண்ண போகிறேன், என் பேர் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஐ கேன் சி எ டிஃப்ரென்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், இன்னைக்கு வந்து இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னதுக்கு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.